வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சுமிக்கு வந்து இன்னொரு டூ டேஸ்ல பர்த்டே வரப்போகுது. அதுக்கான பர்ச்சேசிங் தான் இது எல்லாமே வாங்கி முடிச்சாச்சு. சிம்பிளா ஒரு பர்த்டே பார்ட்டி வீட்டில் வைக்கலாம்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். இங்க காம்பவுண்ட்ல உள்ள சில கிட்ஸ் மட்டும் கூப்பிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அதுக்கு கிட்ஸுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கறதுக்கும், பர்த்டேக்காக வீட்டுல டெக்கரேட் பண்றதுக்கான சில ஐட்டம்ஸும் நான் டாலர் ட்ரீல வாங்கியிருக்கேன். எல்லாமே டாலர் ட்ரீல வாங்கினதுதான். நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது டாலர் ட்ரீல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருந்தது. வீடு ஃபுல்லா நம்ம டெக்கரேட் பண்ற அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் இருந்தது, எனக்கு நிறைய பிடிச்சது. அதுல இன்னைக்கு வந்து ஒரு பார்ட்டி வீட்டுல வச்சா நம்ம என்னென்ன திங்ஸ் வாங்கலாம், ஒரு கிஃப்டா என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய ஐட்டம்ஸ் நான் இதுல வச்சிருக்கேன். கிஃப்ட் வாங்குறதுக்கு வந்து நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, நாங்க வந்து ஒரு 15-18 கிட்ஸ் கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, ஒரு லிஸ்ட் எழுதிக்கிட்டேன். ஒரு நோட்ல வந்து எத்தனை பசங்க, எத்தனை பொண்ணுங்க, எத்தனை வயசு உள்ள பசங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு லிஸ்ட் எழுதிட்டேன். நான் அந்த லிஸ்ட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு வீடியோல. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் கேர்ள்ஸ்ன்னு போட்டு அவங்களோட பேரு, அவங்களுக்கு என்னென்ன ஏஜ், இப்போ 4 வயசுல எத்தனை குழந்தைங்க, 8 வயசுல எத்தனை குழந்தைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் நான் டாலர் ட்ரீக்கே போனேன். அதுக்கப்புறம் தான் இந்த கிஃப்ட் எல்லாம் கடகடன்னு வாங்க முடிஞ்சுது. நம்ம டாலர் ட்ரீக்கு இந்த மாதிரி பர்த்டே கிஃப்டோ இல்ல வேற எதுக்காவது நம்ம கிஃப்ட் வாங்க போனோம்னா, இதுக்கு வந்து ஒரு 1-2 கிஃப்ட்னா நம்ம டக்குன்னு வாங்கிடலாம். ஒரு 20-30 கிஃப்ட் அப்படின்னு நம்ம வாங்க போகும்போது ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். போனவுடனே டக்குன்னு எடுத்துட்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ரெடி பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. 5 வயசு உள்ள 4 குழந்தைங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஷாப்பிங் முடிஞ்சது இந்த டாலர் ட்ரீல. நான் ஷாப்பிங் போனேன்னா எப்பவுமே கொஞ்சம் லேட் பண்ணுவேன். ஆனா இத்தனை கிஃப்ட் வாங்கணும், ஆனா சீக்கிரம் முடிஞ்சது. எப்படின்னா அந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணதுனால. இப்ப நம்ம என்னென்ன நான் வாங்கினாங்கிறத பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த புத்தா ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வெயிட்டாவும் இருந்தது. இது வந்து $1 சொன்னா என்னால நம்பவே முடியல. $1 மேல ஒர்த்தான ஸ்டாச்சு இது. இந்த சாஃப்ட் டாய்ஸ் எல்லாம் 2 இயர் கிட்ஸ்க்காக வாங்கினேன். நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, கலர் கலரா இருந்தது. 4 குழந்தைங்களுக்காக வாங்க வேண்டி இருந்தது. ஆனா 4 ஒரே மாதிரி வேண்டாம்னு சொல்லி வெவ்வேறு கலர்ல வெவ்வேறு பொம்மை வாங்கி வச்சிருந்தோம். கிஃப்ட் செலக்ட் பண்றதுல சுமி எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணா. இப்ப சுமி தான் எல்லாமே செலக்ட் பண்ணி இது நல்லா இருக்குமான்னு காமிச்சா. எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சுமி செலக்ட் பண்ண 4 கிஃப்டும் நாங்க எடுத்துக்கிட்டோம் இந்த சாஃப்ட் டாய்ஸ்ல. எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறீங்க, எனக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் வேணும்னு ராகவ் கேட்டான். அதனால ராகவுக்குமே எல்லாருக்கும் வாங்கின மாதிரி டாலர் ட்ரீல ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டும் வாங்கியிருக்கோம். ராகவ் வந்து சுமிக்கு பர்த்டே கிஃப்டா ஒரு கிஃப்ட்டும், நானும் வெங்கியும் சேர்ந்து சுமிக்கு பர்த்டே கிஃப்டா ஒரு கிஃப்ட்டும் வாங்கியிருக்கோம். அது கம்மிங் வரப்போற வ்ளாக்ல நம்ம அதை என்னன்னு பார்க்கலாம். இந்த கிச்சன் செட்டு வந்து ஒரு குட்டி பையனுக்கு பார்த்துட்டு இருக்கோம். என்னடா பையனுக்கு கிச்சன் செட்டு வாங்குறாங்களேன்னு யோசிக்கலாம். பையன் 2 வயசு குட்டி பையன். அவங்க அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கிச்சனில் சமையல் பண்ணும்போது எவ்வளோ டாய்ஸ் மற்றது இருந்தாலும் கிச்சனில் உள்ள பாத்திரங்களை வச்சு தான் விளையாடுவான் அப்படின்ட்டு. அந்த ஞாபகம் எனக்கு வந்ததுனால அந்த குட்டி பையனுக்கு ஒரு கிச்சன் செட்டு வாங்கி கொடுக்கலான்னு எனக்கு தோணுச்சு. ஒவ்வொரு கிஃப்ட்டுமே இது பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா, இது கொடுத்தோன்னா அவங்க அதை வச்சு விளையாடுவாங்களா, யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு யோசிச்சு தான் நானும் சுமியும் டிசைட் பண்ணி கிஃப்ட் எல்லாமே வாங்கினோம். கிஃப்ட் என்னென்ன வாங்கலாங்கிறதுல, எந்த கிஃப்ட் பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறதுல செலக்ட் பண்றதுல சுமி வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா. பாய்ஸ்க்கு கிஃப்ட் வாங்கும் போது ராகவ் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணான். இந்த கார் நல்லா இருக்கு, இந்த டிசைன் நல்லா இருக்கு, இந்த கார் அவனுக்கு பிடிக்கும், இதை எடுங்க அப்படின்ட்டு ராகவ் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தான். எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப டைம் எடுக்கல, சீக்கிரமாவே கிஃப்ட் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சுது. ஷாப்பிங் வந்து நான், சுமி, ராகவ் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஷாப்பிங் பண்ணும்போது ராகவ் ஃபன்னியாக அவங்க அப்பா கூட விளாண்டுட்டே இருந்தான். இந்த பேட்டில் பாய்ஸ் விளாடுற மாதிரியான டிசைன்ஸும் இருந்தது, கேர்ள்ஸ் விளாடுற மாதிரியான டிசைன்ஸும் இருந்தது. இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது வந்து பாய்ஸ் விளாடுறதுக்கான டிசைனு, மேலே அந்த பிங்க் ரெயின்போ கலர்ஸில் இருக்கிறது வந்து கேர்ள்ஸ் விளாடுறதுக்கான டிசைன். அந்த மாதிரி 2 கேட்டகரியிலையுமே கொடுத்துருந்தாங்க. நம்ம திங்ஸ் வாங்குறோமோ இல்லையோ, வீட்டில் போர் அடிச்சதுனா கூட சும்மா டாலர் ட்ரீக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். நிறைய திங்ஸ் இருக்கு, நிறைய திங்ஸ் பார்த்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, புதுசாக என்ன வந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். நல்லா டைம் பாஸ் ஆகும்.
இந்த டாலர் ட்ரீல இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு டாலர் தான். இப்போ நம்ம ஊரில் 10 ரூபா கடைலாம் இருக்கும் இல்லையா, எல்லா எந்த திங்ஸ் எடுத்தாலும் 10 ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி ஷாப்பு தான் இது. ஆனால் ரொம்ப பெரிய கடையாக இருக்கும், எல்லா திங்ஸுமே இருக்கும். ஒரு டாலருங்கிறது இன்னைக்கு ரேட்டுப்படி 72.97 ரூபா. கிச்சன் கிளீனிங் லிக்விட்ஸ் எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க, ஆனால் நல்லாவே ஒர்த்தாக இருக்குது. இது டேபிள் கிளாத்து, பர்த்டேக்கு இந்த மாதிரி பலூன் பிரிண்ட் உள்ள டேபிள் கிளாத் மேலே கேக் வச்சு கட் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஃபோட்டோஸ் எடுத்தோன்னா அந்த டேபிள் கிளாத்து ரொம்ப சூப்பராக விழுகும். இதெல்லாம் தான் நான் டாலர் ட்ரீல வாங்கின கிஃப்ட் ஐட்டம்ஸ், பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கான சில ஐட்டம்ஸு. ஃபர்ஸ்ட் இது வந்து கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கான கிஃப்ட் ரேப்பரு. ஆல்ரெடி கிறிஸ்மஸ்க்கு வாங்கின ஒரு ரேப்பர், கிரீன் கலர் ரேப்பர் இருக்குது, அதனால அதுவும் இதுவும் ரெண்டுத்துமே யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருக்கேன். இது இந்த கிஃப்ட் எல்லாமே நான் கிஃப்ட் ரேப் பண்ணி தான் கொடுக்க போகிறேன். பர்த்டேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கான சில ஐட்டம்ஸும் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த பிளாஸ்டிக் டேபிள் கவர் நம்ம கேக் வச்சு கட் பண்ணும்போது அந்த டேபிள் கொஞ்சம் பர்த்டே டெக்கரேஷனில் இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பலூன் போட்டு பர்த்டே டெக்கரில் இருந்தது, அதனால இது ஒன்று வாங்கியிருக்கேன். இது தெர்மோகோல் கப்பு, எல்லாமே $1 தான். இது வந்து ஒரு பேட்டு, அதில் பால், இதுலேயே வந்து ஸ்ட்ரிங் இருக்கும், பால் வந்து வெளியில் போகாது, தூரமாக போகாது, அந்த மாதிரியான ஒரு கிஃப்ட். இதில் வந்து 2 வாங்கணும். வால் டெக்கர் அது ரெண்டுமே ஒரே மாதிரி, இது ரொம்ப அழகாக இருந்தது. இது பாரிஸோட சிம்பிள். இதை டெக்கரேட் பண்ணுறதுனா எப்படி வரும்னு காமிச்சிருக்காங்க பாருங்க. இங்கே இங்கே ஃப்ளவர்ஸ் இருக்குது, இதெல்லாம் வாலில் ஸ்டிக் பண்ணால் சூப்பராக இருக்கும். நிறைய டிசைன்ஸ் இருந்தது எங்களுக்கு, இந்த இந்த கோல்டன் இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இந்த ஐஃபில் டவர் ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்து இது ஸ்பூன்ஸு, ஒரு கேலக்ஸி லைட்டு. இது ஆல்ரெடி ராக ஓப்பன் பண்ணிட்டான், ஆல்ரெடி போட்டும் பார்த்தாச்சு. இது எப்படின்னா இங்கே ஆன் ஆஃப் இருக்குது, இந்த இடத்துல லைட் எரியும். நைட்டில் வந்து நம்ம பெட்டுக்கிட்ட வச்சிட்டோம்னா இது பெட்டுக்கு மேலே வந்து ஃபுல்லாக கேலக்ஸி மாதிரி தெரியும். இது நான் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம படுத்துட்டு மேலே பார்த்தோன்னா இப்படி தான் தெரியுது அந்த லைட்டு. ராகவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ராகவ் தான் வாங்கலான்னு சொல்லி இதை வாங்கினான். இந்த லைட்டை போட்டு விட்டுட்டு பிள்ளைங்க கிட்ட அதில் உள்ள அந்த ஒயிட் ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணிக்கிட்டே தூங்குங்கன்னு சொன்னால் பிள்ளைங்க ரொம்ப அமைதியாகவும் அதை கவுண்ட் பண்ணுவாங்க, சீக்கிரமாகவும் தூங்கிடுவாங்க. இது மாஸ்கனுடைய கவரு, மாஸ்க்கும் ஆல்ரெடி சுமிக்கு மாஸ்க் வாங்கினோம், அது ஓப்பன் பண்ணிட்டான், அது வேற கவரில் எதுலேயாவது இருக்கும், நான் அது காமிக்கிறேன். இது வந்து புத்தா, இது எங்கள் வீட்டில் வைக்கிறதுக்காக வாங்கினோம், சூப்பராக இருந்தது, நல்ல வெயிட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயே கோல்டன் கலரும் இருந்தது, நான் வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன், ப்ளூ ப்ளஸ் கோல்டன் மிக்ஸ் ஆன மாதிரி, ஃபுல் கோல்டனும் இருந்தது, எல்லாமே $1 தான். ரொம்ப அழகா இருக்கு. இதுல வந்து நம்ம கேண்டில் வச்சுக்கலாம், இல்ல பூ வச்சுக்கலாம். கிச்சன் செட்டு கிஃப்டுக்காக வாங்கினோம். இது பிங்கோ செட்டு, இது ஒரு கேம் செட் மாதிரி. இது இது கார், இது பசங்க, 3 பசங்க 8 இயர்ஸ் 5 இயர்ஸ்ல நினைக்கிறேன், 3 பசங்க இருக்காங்க, அவங்களுக்காக 3 கார் வாங்கினோம். இதோ ஒன்னு கிரீன், பர்பிள், ப்ளூ, 3 காரு. அப்புறம் ரெட் கலர் டேப்பு, இது வந்து பலூன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் கொஞ்சம் செலோ டேப் தேவைப்படும், அதுக்காக இந்த டேப் வாங்கினோம். அடுத்து இது வந்து ஸ்ட்ரிங்ஸு, பிங்க் கலர்லாம் வாங்கியிருக்கோம். சுமிக்கு வந்து பிங்க் கலர் தீமில் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம், அதனால தான் பிங்க் கலர் வாங்கியிருக்கேன். இது எதுக்குன்னா பலூனில் ஸ்ட்ரிங்ஸ் கட்டி அது ஒரு பலூன் ஆர்ச் மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, அதுக்காக வாங்கியிருக்கேன் இது. அடுத்து இது டீஷர்ட்டு, வீட்டில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், $1 தான் இது. நல்ல ஒரு ப்ளூ கலர் டிஷர்ட் இது. இது பர்பிள் கலர் செலோ டேப், இதுவும் வந்து பலூன் ஸ்டிக் பண்றதுக்கு, இல்ல இப்ப பர்த்டே டெக்கரேஷனுக்கு இந்த செலோ டேப் தேவைப்படும், அதுக்காக பர்பிள் கலர் வாங்கியிருக்கேன். இந்த கவர்ல இருந்தது அவ்வளவுதான். அடுத்து இந்த கவர் பார்க்கலாம். இது ஃபோம் பிளேட்டு, டிஷ்யூ பாக்ஸ், இதெல்லாம் வந்து பார்ட்டிக்கு வர்றவங்களுக்கு, இதுவும் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. இது வந்து ஒரு ஆர்ட் செட்டு, கலர்ஸ் இங்க இருக்கு, ப்ரஷ் இங்க இருக்கு, ஒரு ஸ்ட்ரிங்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு ஹோல் இருக்கு, நம்ம இதுல கலர் பண்ணி புஷ்பின்ஸ் அடிச்சு நம்ம இதை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப கியூட்டா இருக்கும். நல்ல போர்டு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இது. அப்புறம் இது நான் வந்து ஹோம் யூஸ்க்காக வாங்கினேன், இந்த பொட்டேட்டோ ஸ்மாஷர் இது. அடுத்து இது கேக் ட்ரே ஒன்று வாங்கியிருக்கேன் ஹோம் யூஸ்க்காக. அடுத்து இது ஒரு கிஃப்ட் டாய்,
இந்த மாதிரி நாலு வாங்கினேன்னு நினைக்கிறேன், அது அந்த பேக்ல இருக்கும், நான் அதுவும் காமிக்கிறேன். இது சாஃப்ட் டாய்ஸ், குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு நாலு குட்டி பிள்ளைங்க வருவாங்க அவங்களுக்காக சாஃப்ட் டாய்ஸ் நாலு இருக்கும். இந்த மாதிரி நாலுமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். இப்ப இந்த டாய் பாருங்க, இதோ இதோ இதெல்லாம் தான் டாய்ஸ், நாலு வாங்கினோம் இதுலயே நாலு டாய்ஸ் இதுல. அப்புறம் பலூன் வந்து சுமியோட சாய்ஸுக்கு விட்டாச்சு. இந்த பலூன் நான் கோல்டன் கலர் இருக்கும்னு பார்த்தேன், ஆனா கோல்டன் இல்ல, சாண்டல் கலர் மாதிரி தான் இருந்தது. அதனாலதான் சாண்டல் கலரும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி போடலான்னு ஒரு ஐடியால சாண்டலும் பிங்க்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. டாலர் ட்ரீல பலூன் நிறைய கலர்ஸ் இருந்தது. அடுத்து இது வந்து ஃபேஸ் மாஸ்க், நான் மாஸ்க் கவர் ஒண்ணு காமிச்சேன் இல்லையா, அதனோட ரொம்ப கியூட்டா இருந்தது. பிங்க் கலர்ல அந்த பிங்க் பலூன் தீம்ல இருந்ததுனால ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கேட்டா இது ஒண்ணு வாங்கியாச்சு. இது பர்த்டே வ்ளாக்ல நம்ம இதை பாப்பாக்கு போட்டு பாக்கலாம். அப்புறம் இந்த பலூன் ரெண்டு வாங்கினோம். இது வந்து ஹீலியம் பலூனு, அதுல கியூட்டா ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருந்தது. அது ஒரு கப் கேக், கப் கேக்ல மேல கேண்டில் இருக்க மாதிரி அந்த எல்லோ கலரு. இது ஹீலியம் பலூன், விட்டா மேல போயிடும். விடு விடு ராகவ், விடு, கீழதான் ஸ்ட்ரிங்ஸ் இவ்வளவு தூரம் இருக்குல்ல, ஒண்ணு ஆகாது. ஸ்ட்ரிங்ஸ் வந்து நல்லா நீளமா கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை கடையில வாங்கும் போதே ராகவ் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்து விட்டுட்டா மேல போயிடுச்சு. அப்புறம் ஜம்ப் பண்ணி எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் ராகவ் போட்டிருக்க டி ஷர்ட்டுமே $1 தான், நாங்க அங்க டாலர் ட்ரீல தான் எடுத்தோம். கீழே இறக்கி பிடி இன்னும் பலூனு, பலூன் நல்லா பிரைட்டா தெரியுது, சூப்பர். இந்த கிஃப்ட்ஸில் உங்களுக்கு எந்த கிஃப்ட் பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.